ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மா ஸ்பெஷல். இன்றைக்கி மம்மா ஸ்பெஷலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி டியூட்டி ஃப்ரூட்டி கேக், எக்லெஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஹாஃப் கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து மைல்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேக் கொஞ்சம் இனிப்பாக வேணுன்றவங்க முக்கால் கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எண்ணெயும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாமல். இப்போது அரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் முக்கால்வாசி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ண போகிறேன். மைதா நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். லம்ஸ் இருந்தால் ஜலிச்சு ஆட் பண்ணுங்கள். இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டு, இதெல்லாத்தையும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது மீதி இருக்க பாலையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க. பவுலில் தேவையான அளவு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக ஆட் பண்ணும்போது எல்லாம் ஒரே இடத்துல தங்கிடும். ஸோ அது கோட்டிங்காக தான் அந்த மாவு சேர்க்குறது. நான் ஃப்ளேவருக்காக ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடும். மைக்ரோவேவில் பண்ணுறதுனால செராமிக் பவுலில் கொஞ்சமாக கீ இல்லைனா பட்டர் தடவுற இந்த மாதிரி, இதே மாதிரி ஸ்டீல் இல்லை அலுமினியம் பவுலில் கீ இல்லைனா பட்டர் தடவி கடையில் வச்சும் இதே மெத்தடில் செய்யலாம். மீதி இருக்க டூட்டி ஃப்ரூட்டியும் மேலே போட்டுக்கோங்க. லைட்டாக டேப் பண்ணி விடுங்க பப்புள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. மைக்ரோவேவில் வைக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ்க்கு செட் பண்ணுறேன். மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போது 2 மினிட்ஸ்க்கு இன்னும் செட் பண்ணுறேன். இந்த 5 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் எடுத்தாச்சு, செக் பண்ணுறேன். இப்போது கேக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னொரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக்கு நல்லா ஆறணும். சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்கள். கேக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள்.